ரொம்ப நாளாக மில்கி வே கேலக்ஸிக்கு ஒரு கிராண்ட் டூர் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. வாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டூர் போகலாம். இந்த டூர் சாத்தியமாக நாம் ஒளி வேகத்தில் போனால் தான் இந்த டூரை முடிக்க முடியும். நாம் முதல்ல சோலார் சிஸ்டமின் சென்டரில் இருந்து ஆரம்பிப்போமா? இதோ நாம் பார்க்கறது நம்ம சூரிய குடும்பத்தின் தலைவனான சூரியன். சூரியனை நாம் சில சமயம் எரியும் ஒரு வாயு கோளம் என்று கூட சொல்லலாம். சூரியன் மட்டும் இல்லைனா இந்த சோலார் சிஸ்டத்தில் எந்த வெளிச்சமும் இருக்காது. நம்ம சோலார் சிஸ்டமோட லைட்டே நம்ம சூரியன் தான். சூரிய குடும்பம் ஒரு 100% நிறையால் ஆனது என்றால் அதில் 99.8% நிறை சூரியன் மட்டும்தான். 100% நிறையில் 99.8% கழிச்சா, சூரியனுடைய நிறைய கழிச்சிட்டா, மீதி இருப்பது தான் இந்த 9 கோள்கள், நிலாக்கள், விண்கற்கள், இப்படி ஒட்டு மொத்த சூரிய குடும்பமும். சத்தியமாக சூரியன் மட்டும் இல்லைன்னா நாம் யாருமே கிடையாது. சரி, நமக்கு போதுமான நேரம் இல்லை. வாங்க நம்ம பயணம் அடுத்து சூரியன்லிருந்து முதல் கோளான புதன். புதன் தெரியுதா? கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா புதன் சூரியன்லிருந்து 4,70,000 km தூரத்தில் இருப்பதனால நாம் புதனை பார்க்க முடியாது. அதனால் வாங்க புதன் கிட்ட போகலாம். இதோ தெரியுதா புதன் கோள்? இது முழுக்க முழுக்க இரும்பால் ஆன ஒரு கோள். இதை அயன் பால்னு சில சமயம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு செயற்கை கோள் தெரியுதா பாருங்க, அதுதான் மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த மெசஞ்சர் ஸ்பேஸ் கிராஃப்ட் புதன் கோளை சுற்றும் ஒரு செயற்கை கோள் தான். புதனுக்கு எந்த இயற்கையான நிலாவும் கிடையாது. இங்கே எந்த உயிரினமும் வாழவும் முடியாது. ஏன்னா வெப்பம் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, அடுத்து 10,00,000 km சூரியன்லிருந்து ஒரு கோள் தெரியும். அதுதான் வெள்ளிக்கோள். நம்ம பூமியில் தினமும் விடியற் காலையில் மாலை 2 நேரமும் வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். இது பார்க்க ஒரு நட்சத்திரம் போல் தெரியும். ஆனால் நாம் கிட்ட போய் பார்த்தா அதுவும் ஒரு சாதாரண கோள் தான். ஆனால் இது ஒரு மோசமான ஒரு கோள். அந்த கோள் முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. புதன் கோளை விட பயங்கரமான வெப்பம் அங்கே. தப்பி தவறி கூட அங்கே நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் இறக்கக்கூடாது. அப்படி இறக்கிட்டா நான், நீங்கள், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே உருகி போயிடும். இதோ இந்த மாதிரி தான். சரி, அடுத்து நம்ம பூமி தான். சூரியனில் இருந்து நாம் சுமார் 15,00,000 km ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம அழகிய நீல கிரகம் நம்ம பூமி தெரியும். இங்கே இறங்கி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம். சரி வாங்க, நமக்கு நேரம் கிடையாது, உடனே புறப்படுவோம். அடுத்து பூமியிலிருந்து புறப்பட்ட உடனே ஒரு வால் நட்சத்திரம் தெரியுதா? இந்த வால் நட்சத்திரம் முழுக்க முழுக்க நீர் பனிக்கட்டிகள் இருக்கு. இந்த மாதிரி வால் நட்சத்திரம் சில சமயம் பூமியில் மோதியது. அப்படி மோதின பிறகுதான் நம்ம பூமிக்கு தண்ணீர் மற்றும் கரிமச்சேர்மங்கள் இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து வந்தது. உயிரினங்கள் உருவாக அடிப்படை தேவைகள் கரிமச்சேர்மங்களும் தண்ணீர் தான். பூமியில் இப்படி ஒரு வால் நட்சத்திரம் ஒரு சமயத்தில் மோதி இருக்கும். இதனால தான் உயிரினங்கள் படிப்படியாக உருவாகி இருக்கலாம் அப்படியும் நம்பப்படுது. பூமியிலிருந்து சுமார் 7.2 கோடி km தூரத்தில் செவ்வாய்க்கோள் தெரியுதா? இந்த கோள் நம்ம பூமிக்கு கிட்டத்தட்ட ஒத்து போகும். ஆனால் அங்கே அதிகமான புழுதி புயல், எரிமலைகள், அங்கே இருக்கும் சூழ்நிலை உயிரினம் இயற்கையாக உயிர் வாழ அனுமதிக்காது. செயற்கையாக வேணும்னா வாழ்ந்துக்கலாம். அடுத்து வியாழன் கோள். வியாழன் கோள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் பகுதி தெரியுதா? இங்கே லட்சக்கணக்கான விண்கற்கள், பெரிய சைஸ் மற்றும் சிறிய சைஸ்னு நிறைய இருக்கும். அதை தாண்டி போனால் மிகப்பெரிய கோளான வியாழன் தெரியுதா? நம்ம பூமியை விட 1,300 மடங்கு பெரியது வியாழன். இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் பகுதியில் உள்ள எல்லா விண்கற்களும் சூரியன் இழுக்குது தம் பக்கமாக. ஆனால் இந்த விண்கற்கள் சூரியன் இழுக்கும் போது சூரியனை நோக்கி போயிட்டா பூமியில் அதிகமான விண்கற்கள் மோதிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. நல்ல வேலையா வியாழன் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் முழுவதையும் தம் பக்கமாக இழுக்குது. இப்படி மாறி மாறி சூரியனும் வியாழனும் இழுக்கும். இதில் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு பக்கத்தில் வியாழன் இருக்கிறதுனால வியாழனோட ஈர்ப்பு விசை ஜெயிச்சிடும். ஒருவேளை வியாழன் இல்லாமல் போயிருந்தா இந்த எல்லா விண்கல்லும் நம்ம பூமியில் மோதி இருக்கலாம். அப்படியே வியாழனோட எல்லா நிலாவையும் பார்த்துடுங்க. அடுத்து சூரியன்லிருந்து 142 கோடி km தொலைவில் மிக அழகான சனிக்கோள் தெரியுதா? அந்த அழகிய சனிக்கோள் சுற்றியும் வளையும் போல தெரிவது. அது எல்லாமே அண்ட பனிப்பாறைகள் தான். சனியின் ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு அங்கேயே ஒரு வளையம் போல சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோ அந்த வளையம் இப்படி தான் தெரியும் கிட்டத்தில் பார்த்தா. தப்பி தவறி அந்த வளையம் கிட்ட போகக்கூடாது.
அப்படி போனால் அந்த விண்கற்கள் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டை நாசம் பண்ணிடும். சனிக்கு மட்டும் இதுவரைக்கும் 82 நிலாக்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி போக போக சூரியன்லேருந்து 287 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் மிகப்பெரிய வாயுக்கோள், மூணாவது பெரிய கோள் சூரிய குடும்பத்தில் யுரேனஸ் தெரியுதா, இந்த கோள் தன்னைத்தானே வித்தியாசமாக சுற்றி சுற்றி வருது. இந்த கோள் உருளுதுன்னு கூட சொல்லலாம். இந்த கோள் வாழ தகுதியில்லாத ஒரு வாயுக்கோள் தான். அதன் பின் யுரேனஸை விட சற்று சிறிய கோள் நெப்டியூன். இந்த கோளும் ஒரு வாயுக்கோள் தான். இது சுமார் 449 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனை சுற்றி வருது. இங்கு வெப்பம் 1% மட்டும்தான் கிடைக்கும். அதனால் வெப்பம் அங்கு -392 டிகிரி ஃபாரன்ஹீட், கடுமையான குளிர். அடுத்து சுமார் 590 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பனிக்கோள் தெரியும், அல்லது குள்ளக்கோள்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோள் புளூட்டோ. இது ஒரு முறை சூரியனை சுற்றி முடிக்க 248 வருஷம் ஆகும், ஒரு முறை சுற்றி முடிக்கவே. அதை தாண்டி வெட்ட வெளி எம்டி ஸ்பேஸ் வரும். அதை தாண்டி போகணும், அப்போ தான் குயிப்பர் பெல்ட் பகுதி வரும். இங்கே பல கோடிக்கணக்கான பனிப்பாறைகள் இருக்கும். இதில் சில சமயம் சில விண்கற்கள் பூமிக்கு பக்கத்தில் வந்து போகும். இதை தான் நாம் வால் விண்மீன் என்று கூட சொல்லுவோம். இதை தாண்டி போகும்போது செட்னா என்ற சிறிய கோள் சூரியனை சுற்றி வரும். 10,000 வருஷத்துக்கு ஒரு முறை. இது கிட்டத்தட்ட 11,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நீள்வட்ட பாதையில் எலிப்டிக்கல் ஆர்பிட் சூரியனை சுற்றி வருது இந்த கோள். இதோட சூரிய குடும்பம் முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. இதை தாண்டி போக போக நமக்கு ஒரு எல்லை தெரியும். அந்த எல்லை தான் சூரிய குடும்பத்தின் எல்லை. கிட்டத்தட்ட அந்த இடத்தை நாம டெர்மினேஷன் ஷாக்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி போனால் ஹீலியோபாஸ் என்ற ஒரு பகுதி வரும். இந்த டெர்மினேஷன் ஷாக் பகுதியில் இருந்து ஹீலியோபாஸ் பகுதிக்கு சூரிய காற்று சோலார் விண்டு ஹீலியோபாஸை நெருங்கும்போது அந்த சூரிய காற்றோட வேகம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். கிட்டத்தட்ட ஹீலியோபாஸ் தாண்டி சூரிய காற்று போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஹீலியோபாஸ் ஒரு பப்பிள் போல அந்த எல்லையை மூடி வச்சிருக்கு. அந்த இடம்தான் கிட்டத்தட்ட சூரியனின் கடைசி எல்லை என்று கூட நாம் சொல்லலாம். இந்த டெர்மினேஷன் ஷாக் பகுதியிலிருந்து ஹீலியோபாஸ் பகுதிக்கு இடைப்பட்ட இடைவெளியில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிட்டு இருக்கும் பாருங்க, அதுதான் வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட். மனிதன் அனுப்பிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சூரிய குடும்பத்தையே தாண்டி விட்டது. இதுவே மனித குலத்துக்கே பெருமை. அப்புறம் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஹீலியோபாஸ் பகுதியை தாண்டி விட்டது. அடுத்து ஒரு எல்லை ஆரம்பமாகும். அந்த இடம்தான் போஷாக். இந்த பகுதியில் இருந்து தான் காஸ்மிக் ரேடியேஷன் வந்துட்டு இருக்கும். அது ஒரு ஆபத்தான ரேடியேஷனாக கூட இருக்கலாம். இந்த போஷாக் பகுதியில் இருந்து இந்த ரேடியேஷன் நம்ம சூரிய குடும்பத்துக்கு உள்ள நுழைய செம்ம ஸ்பீடில் வரும். ஆனால் அந்த ரேடியேஷனை உள்ள விடாமல் ஹீலியோபாஸ் பகுதி தடுத்து நிறுத்தும். அப்போ ஹீலியோபாஸ் எவ்வளோ முக்கியமானது தெரியுதா? நாம சேஃபா போஷாக் பகுதியும் கடந்து அடுத்து போயிட்டே இருந்தா 100,000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தூரத்துல சூரியன்லிருந்து தள்ளி போன பிறகு ஒரு பகுதி வரும். அந்த பகுதி ஊட் கிளவுட் என்ற பகுதி. இந்த கோடிக்கணக்கான விண் பனிப்பாறைகள் ஒரு வளையம் போல சூழ்ந்து இருக்கும். அந்த பகுதியில வெப்பநிலை முழுமையான 0, அப்சல்யூட் 0. ஒரு ஏயுனா 15 கோடி கிலோமீட்டருக்கு சமம். அதுபோல் 100,000 ஏயு தூரத்தில் ஊட் கிளவுட் இருக்குது. இந்த இடத்துல இருந்து சில சமயம் 10,000 வருஷத்தில் இருந்து 13,000 வருஷம் பயணம் செஞ்சு சில பனிப்பாறைகள் சூரியன் பக்கமாக வரும். அப்போ அது நாம் வால்விண்மீன் கூட சொல்லுவோம். அந்த பனிப்பாறையை பார்த்து தான் ஊட் கிளவுடு தாண்டி போகும்போது தூரத்தில் ஒரு ஸ்டார் தெரியுதா, அதுதான் ஆல்ஃபா சென்டாரி ஸ்டார் சிஸ்டம். சூரியன்லிருந்து 4.3 ஒளியாண்டு தூரத்தில் இந்த ஸ்டார்ஸ் இருக்குது. சூரியன்லேருந்து சுமார் 40,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஸ்டார் சிஸ்டம் இருக்குது. இங்கே 3 ஸ்டார்ஸ் ஒன்று ஒன்று சுற்றி வருது. அதில் ஃப்ராக்சிமா சென்டாரி ஸ்டாருக்கு ஒரே ஒரு பிளானட் இருக்குது. அந்த பிளானட் வாழ தகுதியற்றது, நாம் அங்கே போக வேணாம். அடுத்து இந்த பால்வீதியில் ஏகப்பட்ட நட்சத்திரம் தெரியும். அதில் ஒவ்வொன்றத்தையும் நாம் பார்த்தா கிட்டத்தட்ட 40,000 கோடி நட்சத்திரம் பார்க்க வேணும், 1/1. அதனால் சில பிரபலமான நட்சத்திரத்தை மட்டும் பார்க்கலாமா? அதில் ஆல்ஃபா சென்டாரியை தாண்டின பிறகு நாம் பார்க்க போகிற ஸ்டார் 10.5 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கிற ஸ்டார் தான் எப்சிலான் எரிட்னாய் என்ற ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் நம்ம சோலார் சிஸ்டம் போல் புது புது பிளானட் உருவாகி கொண்டே இருக்குது. இது ஒரு இளம் நட்சத்திர மண்டலம். இந்த ஸ்டாரை ஒரு பிளானட் ஆர்பிட் ஆகுது, அது எப்சிலான் பி. இந்த பிளானட் கிட்டத்தட்ட வியாழன் சைஸில் இருக்குது. இது ஒரு வாயுக்கோள்,
வாழ முடியாத ஒரு கோள். அதை தாண்டி போகும்போது 36.7 ஒளியாண்டு தூரத்தில் ஒரு ஸ்டார் தெரியுதா, அதுதான் ஆர்க்டரஸ் என்ற ஒரு நட்சத்திரம். சூரியனில் இருந்து சுமார் 330,00,000 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதோ அந்த ஸ்டார் பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அதன் பிறகு பல நட்சத்திரங்களை கடந்து ஒரு 28,000 லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர்ஸ் என்பதே சுமார் 900,000 கோடிக்கு சமம். அப்போ 28,000 லைட் இயர்ஸ் என்பது கிட்டத்தட்ட 252,00,000 கோடி கிலோமீட்டர் தூரம். போனால் நம்ம மில்கி வே கேலக்சிக்கு சென்டரில் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தெரியும். அந்த பிளாக் ஹோலை தான் இந்த 40,000 கோடி ஸ்டாரும் சுற்றி சுற்றி வருது. தப்பி தவறி கூட நாம் அந்த பிளாக் ஹோல் கிட்ட போகக்கூடாது, ஏன்னா அது பயங்கரமான ஈர்ப்பு விசை கொண்டது. கிட்ட போனால் நாம் காலி, அதனால் ஒரு ஓரமாக ஒதுங்கி போகலாம். அதை தாண்டி நாம் போக போக நிறைய நட்சத்திரம் தெரியும், அதெல்லாம் தாண்டி போகணும். இப்படி போயிட்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஸ்டார்ஸே தெரியாது, முழுக்க முழுக்க எம்டி ஸ்பேஸ், கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஸ்பேஸ் தான். அப்படின்னா இது எந்த இடம் என்றால், நாம் நம்ம கேலக்சியான மில்கி வே கேலக்சியோட எண்டு எல்லைக்கு வந்துட்டோம். அப்படியே நேர் எதிரில் எந்த ஸ்டாரும் இருக்காது. சைடில் சில ஸ்டார்ஸ் தெரியும், பின்னாடி பார்த்தா பல கோடி ஸ்டார்ஸ் தெரியும். ஆனால் நம்ம சூரியன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த 40,000 கோடி நட்சத்திரத்தில். அப்படியே நம்ம கேலக்சியோட எல்லையில் இருந்து கண்ணுக்கு எட்டுன தூரத்தில் ஒரு ஒளி தெரியும், மங்களாக தெரியும். அதுதான் நம்ம மில்கி வே கேலக்சி போல் நம்ம பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமேடா. தெரியுதா, நம்ம கேலக்சியில் இருந்து சுமார் 25,00,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இந்த கேலக்சி இருக்குது. கிலோமீட்டரில் இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு லைட் இயர்ஸே 900,000 கோடி கிலோமீட்டர். அப்போது 25,00,000 லைட் இயர்ஸ் எத்தனை கோடி கிலோமீட்டர்னு என்னால் சொல்ல முடியலை. அந்த கேலக்சியிலும் ஸ்டார்ஸ் இருக்கும், பிளானட்ஸும் இருக்கும், ஒருவேளை சில வேற்று உயிரினமும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? இந்த ஆசை பேராசை, அதனால் இங்கேயே முடிச்சுக்கலாம். முடிஞ்சால் அடுத்த பதிவில் தொடர்ச்சியாக இந்த பிரபஞ்சத்தின் எல்லை இல்லை, ஆனால் அது இருக்கான்னு போய் பார்க்கலாம். நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.